அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகருக்கு வெற்றி தொழிலில் கிடைக்குமா வேலையில் கிடைக்குமான்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ரெகுலராக லைவ் செஷன்லயும் சரி அப்பாயின்மெண்ட்லயும் பெரிதாக கேட்கக்கூடிய கேள்விகள், வாழ்க்கையில் தொழில் செய்தா நல்ல பலன் கிடைக்குமா அல்லது வேலை செய்தா நல்ல பலன் கிடைக்குமான்ற கேள்வி அதிகமாக இருந்ததன் அடிப்படையில தான் இந்த பலனை குறிக்கிறோம். சுய ஜாதகங்கள்ல வேலையை குறிக்கக்கூடிய பாவம் ஆறாம் இடம், அதுபோல் சுய ஜாதகங்கள்ல தொழிலை குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் பாவம். இந்த ரெண்டு பாவம் தான் ஒரு மனிதன் வேலையா தொழிலா என்று தீர்மானிக்கக்கூடிய பாவம். சுய ஜாதகங்களிலே ஆறாம் அதிபதி ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். ஆட்சி பெற்ற நிலையிலோ உச்சம் பெற்ற நிலையிலோ நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தவம் பெற்று ஸ்தான பலத்தோடு அமர்ந்திருக்கிறார்னா வேலை வலுவாக அமைவதற்கு தகுதி படைத்த ஜாதகம். பத்தாம் இடத்த அதிபதி ஸ்தான பலம் பெற்று ஆட்சியோ உச்சமோ அல்லது நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமும் திக்பலத்துல கூட ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தோடு அவர் உங்கள் ஜாதகத்தில் இருந்தார்னா தொழில் செய்ய தகுதி படைத்த ஜாதகம். ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இந்த ஜாதகர் எதில் வெற்றி பெறுவார் என்பது, ஆறாம் இடத்த அதிபதி ஆறாம் இடம் வலுவாக அமர்ந்தவர் வேலையில் வெற்றி பெறுவார், பத்தாம் இடத்த அதிபதி அல்லது பத்தாம் இடத்தில் அமர்ந்த பத்தாம் இடம் வலு பெற்றால் அவர் தொழிலிலே வெற்றி பெறுவார். இது ஒரு புறம், ஆறாம் அதிபதியை வலுத்தால் வேலையில தான் உங்கள் வாழ்க்கையில வெற்றி, பத்தாம் அதிபதியை வலுத்தால் தொழில தான் உங்களுக்கு வெற்றி. ஆனால் இதுலதான் நிறைய கேள்விகள், நிறைய ஜாதகங்கள்ல பத்தாம் இடம் அதிக ஸ்தான பலத்தோட இருக்கும் அல்லது ஜாதகர் வேலைக்கு சென்று கொண்டு இருப்பார். அதுபோல ஒரு ஜாதகத்துல ஆறாம் இடம் அதிக வலுவோடு இருக்கும் ஆனால் ஒரு ஜாதகர் தொழில் செய்து கொண்டு இருப்பார், இதுலதான் ஒரு முரண்பாடுகள் நடக்கும். ஒரு சில ஜாதகர்கள் 45-50 வயது வரைக்கும் வேலையை செய்து விட்டு அதுல திருப்தி இல்லாம தொழில ஆரம்பித்து தொழிலில் வெற்றி பெறுவார்கள். நிறைய ஜாதகர்கள் வந்து தொழிலை ஆரம்பிச்சுட்டு ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் தொழில் சாதகமா இல்லாம திரும்ப நிறுவனங்கள்ல வேலைக்கு செல்ற சூழ்நிலையும் நிகழும். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு ஜாதகத்தின் விதியின் அடிப்படையில் எந்த ஆதிபத்தியம் ஸ்தான பலம் பெற்றுள்ளதோ அதுலதான் அவர் இந்த பிறவியில வெற்றி பெறுவார். தொழில் பாவம்னா தொழிலதான் அவருக்கு வெற்றி, ஆனால் ரோகபாவம் ஆறாம் இடம் வலுனா வேலையிலதான் வெற்றி பெறும். இதுதான் விதி. ஆனால் அந்த விதியில் ஒரு சில பயணங்கள் நடப்பு தசைநாதனை பொறுத்து முடிவு செய்யப்படுகிறது. உங்கள் சுய ஜாதகத்துல நடக்கும் தசையானது ஆறாம் இடத்திற்கு ஃபேவரா இருக்கு, நீங்கள் ஆனா ஜீவனபாவத்துல வலுவா இருக்கிறீங்க, அதாவது ஜீவனபாவம் பத்தாம் இடம் உங்களுக்கு அதிக வலுவோட இருக்கு, தொழில தான் வெற்றின்னு சொல்லுது. ஆனால் நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா தசைநாதன் ஆறாம் இடத்திற்கு யோகமாகவும் ஆறாம் இடத்ததியோடு தொடர்புல இருக்கும் பொழுது நீங்கள் வேலை தான் செஞ்சாகணும், அதுதான் விதி பயன். அதனாலதான் நிறைய மெஜாரிட்டியான ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா திருப்தி இல்லாம வேலை செய்வார்கள், அவர் உள்ளுணர்வுகள்ல அவர் தொழில் செய்தே ஆக வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கும். ஆனா அந்த தொழில் செய்யணும்ன்ற எண்ணத்திற்கு ஜாதகருக்கு சாதகமாக சூழ்நிலை அமையாது. இதற்கு காரணம் தசைநாதன் தான். எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி தசை வருதோ அல்லது பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்ட தசை பத்தாம் இடத்திற்கு யோக தசை வருதோ அந்த காலகட்டங்கள்ல நீங்கள் தொழில் செய்து உடனே வெற்றி பெறுவீங்க. இதை நீங்க பார்க்கலாம். நிறைய ஜாதகர்கள் வந்து தொழில் ஆரம்பிச்ச ஜஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ் 1 decades வந்து பெருமளவு சாம்ராஜ்யத்தை பில் பண்ணிடுவார்கள். அதற்கெல்லாம் காரணம் லேட்டா தான் பிசினஸ் குள்ள என்ட்ரி ஆயிருப்பார், அவர் உடனடியா வெற்றி கொடுக்கும். அதற்கு காரணம் அவர் பிறப்பு ஜாதகங்கள் எல்லாம் ஜீவன தொழில் செய்துதான் வாழ்க்கையில வெற்றி பெறணும்ன்ற விதி. ஆனால் சூழ்நிலைகளினால் தசைநாதன் ஒத்துழைக்காததுனால அவர் வேலை செய்திருப்பார், தொழிலை யோகம் செய்யக்கூடிய தசை வந்தனே உடனே தொழில் அமைச்சு தொழில சக்சஸ் ஆயிருப்பார். அது போலதான் ஆறாம் பாவம் வலுப்பெற்றிருக்கும், ஆனால் பத்தாம் இடமோ பத்தாம் இடத்த அதிபதியோட தொடர்பு கொண்ட தசாபுத்தி நடக்கிறதுனால ஜாதகர் சிறு சிறு தொழிலா செய்து பார்ப்பார், நிறைய செல்வ வளங்களை இழந்து விடுவார். செல்வ வளங்களை இழந்து விட்டு சரி ஏதோ ஒரு வேலைக்கு பயணப்படுவோம்னு வேலைக்கு போவார். இதுதான் அல்டர்னேட்டிவ் விஷயம். ஆனால் ஒரு மனிதன் எதில் வெற்றி என்பதை ஆதிபத்தியம் தான் உறுதிப்படுத்தும். ஆறாம் இடம் ஒரு ஜாதகத்திலே சுய ஜாதகத்தில் ஸ்தான பலம் என்றால் எண்ணிலை போனாலும் ஆறில் தொழில் வேலையின் மூலியமா தான் வெற்றி கிடைக்கும். பத்தாம் இடத்த அதிபதி ஸ்தான பலம்னா எங்க போய் எங்க வந்தாலும் ஜாதகருக்கு தொழிலின் மூலியமா தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி எப்பொழுது என்பதை நடப்பு தசைநாதன் முடிவு செய்து விடுகிறார். அப்ப ஜாதகத்துல வெற்றியை ஆதிபத்திய கிரகத்தின் ஸ்தான பலம் 10 இருந்தா தொழில தான் வெற்றி, 6 இருந்தா வேலையில தான் வெற்றி. ஒரு சிலருக்கோ ஆறாம் அதிபதியும் ஸ்தான பலத்தோட இருப்பார், பத்தாம் இடத்த அதிபதியும் ஸ்தான பலத்தோட இருப்பார். இப்ப ஆறாம் இடத்த அதிபதிக்கு பத்தாம் இடத்த அதிபதி பகை பெறாமல் இருக்குமாயின் அவர் எப்படி வேலை செய்வார்னா கூட்டு பிசினஸ், ஏழாம் இடமும் ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் துணைவர் பேர்ல, கணவன் பேரிலோ அல்லது மனைவி பேரிலோ அல்லது உறவினர்கள் தாய் தந்தை போன்ற அல்லது ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த ஜாதகர் செயல்படுவார். இதுதான் விதி. 6-10 இடங்கள் காரகம் முரண்பட்டிருக்கு, இரண்டுமே வலுத்திருக்கு, ஆனா 6 இடமும் 10 இடமும் ஒரு அளவுக்கு மேல ஃபேவரா இல்லை அப்படின்னும் பொழுது ஜாதகர்கள் என்ன பண்ணுவாருன்னா வேலை எந்த திசை நடக்குதோ கொஞ்ச நாள் வேலை பார்ப்பார், கொஞ்ச நாள் தொழில் பண்ணுவார். இப்படித்தான் மாறி மாறி அமையும்.
ஆனால் வெற்றியை ஆதிபத்திய கிரகங்கள் தான் உறுதி பண்ணுது. இதனாலதான் நிறைய ஜாதகர்கள் 50 வயது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு பிற்பகுதியில தொழில் செய்வார்கள். ஆரம்பத்தில் தொழிலை செய்து பார்த்து விட்டு பிற்பகுதியில் வேலை செய்வதற்கான காரணமும் இதுதான். ஆனால் சுய ஜாதகங்களின்படி ஒரு ஜாதகருடைய வெற்றியை ஆதிபத்தியத்தில் ஸ்தானபலு தீர்மானிக்கிறது. உங்கள் நிதி பயனின்படி எந்த ஆதிபத்தியம் வலுத்திருக்கிறதோ அதில்தான் இந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். அந்த வெற்றிக்கு திசைநாதன் முக்கிய பொறுப்பு என்பதனால் அந்த திசை வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதுதான். அந்த திசை வரும்பொழுது நீங்கள் அதில் சாதனை பண்ணுவீங்க, அதுல பெரும் வெற்றிகளை பெறுவீர்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் மூலமாக. வாழ்க வளமுடன், நன்றி.